வணக்கம் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில நம்மளுடைய மகிழ்ச்சி எது வரைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா நம்ம சந்தோஷத்துக்காக யாரையும் எப்பவும் எது வேணாலும் செய்யலாம்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு லெசனா தான் இந்த கதை அமைய இருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊர்ல ரெண்டு பேரும் சின்ன பசங்க தான் ஒருத்தன் கொஞ்சம் பணக்காரன் இன்னொரு பையன் கொஞ்சம் ஏழை ரெண்டு பேரும் ஆனா வேறுபாடு இல்லாம நல்லா அன்பா தான் பழகிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல படிச்சுட்டும் இருக்காங்க சரி இப்ப இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு நாள் லீவு லீவு நாள்ல என்ன பண்ணுவாங்க அதுவும் கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் அவங்க மட்டுக்கு இப்படி ஓடுவாங்க விளையாடுவாங்க வாய்க்கால் வரப்புல தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிப்பாங்க ஆறு இருந்துச்சுன்னா அதுல நீச்சல் அடிப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் விளையாட்டு தான் அதுவும் இந்த கிராமத்துல சின்ன வயசுல இருக்கிறது அப்படின்னா அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் சரி இது மாதிரி ஒரு லீவு நாள்ல இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வயல்வெளி வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க வாய்க்காலுக்கு வந்தாங்க இந்த வாய்க்காலில் இறங்கி ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டாங்க சூப்பரா விளையாடி முடிச்சிட்டு இப்போ அந்த வாய்க்கால்ல இருந்து வேலை வெளியில வந்து இந்த கரை மாதிரி இருக்குல்லேயே அது மேல வந்தாங்க வந்தவங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த பக்கத்துல உள்ள மரத்து மேல ஏறி உக்காந்துட்டாங்க மரத்துல உக்காந்துட்டு விளையாடிட்டு இருந்த பசங்க மேல இருந்து கீழே பார்த்தா அங்க தூரத்துல வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் வர்றத பார்த்தாங்க பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அந்த பணக்கார பையன் சொன்னா அந்த பாரு ஒரு ஆள் வர்றாரு அவரை ஏமாத்தி நம்ம ஒரு வேடிக்கை பண்ணுவோமா அப்படின்னு இந்த பையன் அடுத்த ஃப்ரெண்டு கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை இப்ப பாத்துக்கிட்டே இருறேன் அவர் என்ன பண்றாருன்னுட்டு அப்படின்னு வந்தவர் என்ன பண்ணாரு அவருடைய செருப்பெல்லாம் கழட்டி அந்த மேல வச்சுட்டு சட்டை கழட்டி வச்சுட்டு வாய்க்காலில் இறங்கி குளிக்கிறதுக்கு போயிட்டாரு இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பணக்கார பையன் சொன்னால் அவர் சட்டையை கழட்டி வச்சிருக்காரு அவருடைய செருப்பையும் கழட்டி வச்சிருக்காரு இது ரெண்டையும் எடுத்து நம்ம ஒளிச்சு வச்சிருவோம் மேலே ஏறி வர்றவர் அதை பார்த்தா அதிர்ச்சியாகி எங்கே இருக்குன்னு தேடுவாரு அவரை நல்லா ஏமாத்தலாம் நமக்கும் ஜாலியா இருக்கும்னு சொன்னால் அந்த பணக்கார பையன் இந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னா இல்ல இல்ல இந்த விளையாட்டை வேற விதமா விளையாடுவோமா அப்படின்னு என்ன மாதிரி விளையாடலாம் அதாவது அவரை தேட வைக்கணும் அதானே ஆமா அதுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரில் பண்ணணும் ஆமா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டான் என்கிட்ட ஒரு சில சில்லற காசுகள் இருக்கு அப்படின்னு அந்த பணக்கார பையன் எடுத்துக் கொடுத்தான் அதை வாங்கி இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அந்த விவசாயி குளிக்க போனார் இல்லையா அவர் செருப்புக்கு பக்கத்துல ஒண்ணு அந்த செருப்பை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொன்னு இப்படி மூணு இடத்துல போட்டு வச்சுட்டான் ஆஹ் இப்போ கொஞ்ச நேரம் மேல போய் உக்காந்தாங்க இப்ப அவர் குளிச்சிட்டு மேலே வர்றாரு கரைக்கு மேல வந்து பார்த்தா சட்டையை எடுத்து போட்டுக்கிறாரு செருப்பு மாட்ட போறாரு செருப்புக்கு பக்கத்துல காசு இருக்கிறத பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல அட இன்னைக்கு பரவாயில்லையே நல்ல நாளா இருக்கு யார் முகத்துல முடிச்சோமோ தெரியல திடீர்னு ஒரு காசு கிடைச்சிருக்கு அதனால அதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னுட்டு சுத்தி முத்தியும் பார்த்தாரு யாரையும் காணும் இந்த காசு கீழே கிடந்து எடுக்கிறவங்க எப்பயுமே காசை பார்த்தோன்னா டக்குன்னு எடுக்கறதில்ல நம்மளே யாராவது பாக்குறாங்களாங்கிறத கரெக்டா பார்ப்பாங்க இல்லையா அதே மாதிரியும் இவரும் பார்த்தாரு கீழே பார்த்தா அந்த காசை எடுத்து சுத்தி முத்தி பார்த்துட்டு தலையில இந்த துண்டு கட்டியிருப்பாங்களே அதெல்லாம் சொரியி வச்சுக்கிட்டாரு இப்ப அவர் செப்பலை போட்டுட்டு நடந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடக்கிறாரு மறுபடியும் ஒரு காசு கீழே இருக்கு அட பரவாயில்லையே இன்னொரு காசு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னவர் அந்த காசையும் அதே மாதிரியே சுத்தி முத்தி பாக்குறாரு அந்த காசையும் எடுத்து தன்னோட சட்ட பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு ரைட்டு இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு எங்கேயோ பெரிய பரிசு மழை கொட்டி இருக்கிறான் போல சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்ப அவருக்கு அடுத்த பேராசை பாருங்க ரெண்டு காசு கிடைச்சிச்சு இல்ல போய் சாம போக வேண்டியதுதானே இத இன்னும் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு வேற எங்கேயாவது காசு இருக்கான்னு பாப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்ச தூரத்துலதான் மூணாவது காசு போட்டிருந்தாங்களா அந்த காசையும் பாத்துட்டாரு அதே ஆளு பார்த்தவர் அதே மாதிரியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த காசை எடுத்து கண்ணு ரெண்டுலேயும் ஒத்திட்டு அப்ப சொன்னாரு கடவுளே யாரோ ஒரு புண்ணியமா தெரியாம தவற விட்டுட்டாலும் கூட கரெக்டான நேரத்துல என் கையில காசே இல்லாத போது இந்த காசுகள் கிடைச்சிருக்கு அந்த புண்ணியமா நல்லா இருக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த காசையும் எடுத்து பாக்கெட்ல வச்சவரு அதோட போகாம மரத்தடிய சுற்றி 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 தேட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ரொம்ப ரொம்ப நேரம் ஆச்சு தேடி தேடி பார்த்தவரு கொஞ்ச நேரத்தில் அலுப்பு தட்டி கிளம்பி போயிட்டாரு இப்போ மரத்து மேலே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அதை நின்னு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் தேடுறத பார்த்து வேடிக்கையாக இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் போனதுக்கு அப்புறமா இந்த ஏழு நண்பன் அவன்கிட்ட பணக்கார கிட்ட கேட்டான் இந்த பாரு அவர் தேடுறத பார்த்து வேடிக்கையாக இருக்கும் நமக்கு காமெடியா இருக்கும்னு தானே இல்லையா இப்ப பத்தியா அவர் தேர்ந்ததை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்பவும் அதே காமெடியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னான் அவன் ஆனா நீ முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு என்ன வித்தியாசம் நீ சொன்ன மாதிரி அவருடைய சட்டையையும் செருப்பையும் நம்ம ஒழிச்சு வச்சிருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு வந்து எல்லா பக்கமும் தேடுவாரு அத பார்க்க உனக்கும் எனக்கு வேடிக்கையா இருக்கும் ஆனா கடைசியில என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு யாரு அந்த பாவி பைய சட்டையும் செருப்பையும் திருடிட்டு போயிட்டானே நல்லா இருப்பான் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரையும் சபிச்சிருப்பாரு ஆமா அப்படின்னா இப்ப பத்தியா காசு நமக்கு ரெண்டு செலவு தான் அப்படின்னாலும் அதே வேடிக்கைதான் ஆனா அவரு யாரோ ஒரு புனியமான கொடுத்துருக்கான் அவன் நல்லா இருக்கட்டும் வேண்டிகிட்டு போறான் இப்போ நமக்கு அவருடைய வாழ்த்து கிடைச்சிருக்கே அப்படின்னா அந்த பணக்கார பையன் அப்ப அந்த சின்ன பையன் சொன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம நகைச்சுவை செய்யறதா இருந்தா கூட நன்மை கூடதாதான் இருக்கணும் யாரையும் பாதிக்கிற நகைச்சுவை எப்பவுமே நல்லதுக்கு இல்ல அப்படின்னு அந்த ஏழை பையன் சொல்லி முடிச்சான் இப்படி சின்ன வயசுலயே நகைச்சுவையில கூட நல்ல விஷயம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச அந்த சின்ன பையன் தான் பின்னாடி தமிழ் திரையுலகத்துல பெரிய சிந்தனைக்குரிய நகைச்சுவைகளை எல்லாம் விதைத்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரோட மிகப்பெரிய புகழ் பெற்றாரு சிறு வயதுல ஏற்படுற இது மாதிரியான நல்ல நட்புகள் தான் நமக்கு பின்னால் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பலமாகவும் சக்தியாகவும் அமையும் சிந்திக்கலாமா நன்றி